ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். மதியம் 12 மணிக்கு மேலே என்னோடய வேலைகள் எல்லாம் இன்றைக்கி எப்படி போயிட்டுருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் கிச்சனுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு கிச்சனை ஓரளவு ஒழிச்ச வீடியோ மட்டும் வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணலான்னு வந்து இருக்கிறேன். காலை வேலைகளை வந்து முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் யூடியூப்பில் வீடியோக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். 11 மணிக்கிட்டலாம் வந்து அந்த வேலை முடிஞ்சிச்சு. இருந்தாலும் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தது. அது சரி பண்ணவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ரொம்ப டென்ஷனாகவும் ஆகிடுச்சு. அது சரி பண்ணதுக்கு அப்புறம் தாங்க மனசே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அப்புறம் நான் வேலை செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். அது சரியாகாமல் இருந்ததுன்னா நான் அன்றைக்கி இந்த வேலையை கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அதாவது என்னன்னா, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும் போது அப்லோட் பண்ணிடுறேன், ஆனால் அது வந்து வைடி ஸ்டுடியோலையும் காமிக்க மாட்டேங்குது, யூடியூப்லேயும் என்னுடைய வீடியோ லிஸ்ட்லேயும் அது காமிக்க மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம்னே வந்து தெரியல. தொடர்ந்து 2 நாள் அப்படி தான் ஆச்சு. அதனால தான் சரி இன்றைக்கி அது சரி பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுன்ட்டு தான். அப்புறம் அது ஏதோ ஓரளவு அப்படி இப்படின்னு மற்ற யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்து சரி பண்ணிட்டேன். ஏன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணதே வந்து ஒய்டியில் காமிக்குது. அதுக்கப்புறம் தான் நான் மானிஸ்ட்ரேஷனே வந்து அப்ளை பண்ண முடியுது, ஆன் பண்ண முடியுது. அதுக்குள்ளே 1000 வியூஸ் வந்துருந்தது. நமக்கு வீடியோக்கு வரதே வந்து 2000 வியூஸ் 3000 வியூஸ் வரதே பெரிய விஷயம். அதில் 1000 வியூஸ் போனதுக்கப்புறம் மீதி வர வியூஸுக்கு வர அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதுவே எனக்கு பெரிய டென்ஷனாக இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், ஏன்டா இந்த ப்ராப்ளமும் வருது அப்படின்ட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ரொம்ப டென்ஷனாகவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இது சரி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டென்ஷனே கொஞ்சம் குறைஞ்சிது, ரிலாக்ஸ் ஆனேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலைகளே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். காலையில் விளக்கி வச்ச பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் மட்டும் வந்து லைட்டாக வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து கிச்சனுக்கு பெயிண்டிங் வந்து நான் தான் வந்து பண்ண போகிறேங்க. சாதனை அப்போ வந்து ஒன் நாள் முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டுருது, மீதி ஈவினிங் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி கிச்சனுக்கு வந்து பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு தேவையானதெல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பெயிண்ட்டுக்கு எவ்வளோ தண்ணியை மிக்ஸ் பண்ணணுங்கிறது கடைக்காரங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. சாதனப்போ ஒரு தடவை வந்து சொல்லிட்டு போனாங்க. இப்போ 1/2 கப் வந்து பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா அதில் வந்து 1¼ கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா அப்புறம் திருப்பி இன்னொரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பூஜை ஷெல்ஃபுக்கு தாங்க அடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பூஜை ஷெல்ஃப் மட்டும் 2 கோட்டிங் கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம சாம்பிராணி அடிக்கடி போடுறதுனால அந்த கறி புகை வந்து அதிகமாக அந்த பூஜை ஷெல்ஃபில் நிறைய படைஞ்சிருக்கும். அது ஆல்ரெடி தண்ணி தொட்டு தொடச்சிட்டேன். என்னால் அந்த இடத்துல மட்டும் 2 கோட்டிங் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். மற்ற இடங்களை அடித்து முடிக்கிறதுக்குள்ளே அப்புறம் ஃபஸ்ட்டு அடைச்சது வந்து காஞ்சிரும், அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் வந்து கொடுக்குறது எனக்கு கரெக்டாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். மீதி அவங்க வந்து பார்த்துப்பாங்க. பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர் நிறைய கமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் அவங்க கேட்குறாங்க, பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டும் கேட்குறாங்க. இப்போ பெயிண்ட் அடிக்கிறதையும் வந்து பார்த்துட்டு கேட்டாங்க, இது உங்களுடைய ஓன் ஹவுஸான்னு வந்து கேட்குறீங்க. இது எங்களுடைய சொந்த வீடு தாங்க. இந்த பில்டிங்கோட ஏஜ் என்னன்னு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீடு கட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷம் ஆகுது. வீடு கட்டினப்போ பெயிண்டிங் பண்ணது தான், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பண்ணுறோம். கீழ் வீட்டுக்கு ஆல்ரெடி நான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கிறதுனால யாராவது காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா புதுசாக நாங்கள் அடித்து கொடுத்துருவோம். ஆனால் மேல் வீட்டுக்கு இப்போ தான் வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அடிக்கிறோம். அங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்து இருந்தாங்க, 1 நேரம் இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா நீட்டாக தாங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் வரும்போது பெயிண்ட் அடிக்கணும்னு மாரி இல்லை, நல்லா இருந்தது. அதனால் நாங்கள் வரும்போது அடிக்கலை. வீட்டில் பசங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சின்ன பசங்க இருக்கிறதுனால க்ரையான்ஸால் பென்சிலால் கிறுக்கி தான் வைப்பாங்க. அதுமாரி தான் வீடு ஃபுல்லாக இருந்தது. அது இல்லாமல் எங்கள் வெற்றி குட்டி ஃபுல்லாக கொத்தி வச்ச மாதிரி வச்சுருந்தேன். செவரெல்லாம் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருந்தது. 6 வருஷங்கிறதுனால கொஞ்சம் பழசாக ஆன மாரி தான் இருந்ததுங்க. உள்ளெல்லாம் பெயிண்ட் அடிச்சதெல்லாம் இப்போ எனக்கே பார்க்க அசிங்கமாக இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நாங்களே பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்களாம் ஏன் அடிக்கிறீங்க, ஆள் வச்சு அடிக்க வேண்டியதுனால் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா வந்து கேட்குறீங்க. ஆள் வச்சு அடிக்கலாம் தான். ஆள் வச்சு அடித்தா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதிகமாக ஆகுதுங்கிறனால தான் சிரமம் இல்லாமல் நாமளே அடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்களே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நாமளே பெயிண்ட் பண்ணும் போது செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகுது. நாமளே வந்து பெயிண்ட் பண்ணுறதுனால வேலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்துகிட்டு தாங்க நாங்கள் வந்து இந்த பெயிண்டிங் வேலையை பண்ணிகிட்ருக்கோம். ஒரேடியாலாம் வந்து பண்ணலை. நிறைய பேர் எங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் உடம்பு பார்த்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள், ஒரேடியாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சிட்டேன். அதாவது எடுத்து பெயிண்ட்டு காலியாக வர வரைக்கும் வந்து நான் அடித்து முடிச்சிட்டேன். இதுக்கு கை ரொம்ப அசந்த மாதிரி ஆகிடுச்சு, கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே தொடர்ந்து அடித்தோம்னா வேலைக்கு ஆகாது. இன்னும் நேரமாக ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்களை போய் கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் அடிக்கிறது வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா, பார்க்க நீட்டாக இருக்குதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணுறவங்களோட நாம் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் இருக்காது தான், ஒரு 80% அளவுக்கு நல்லா தாங்க இருக்குது, அந்தளவுக்கு மோசமெல்லாம் அடிக்கலை. வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் திட்டத்திட்டாக வந்து தெரியும், காஞ்சதுக்கப்புறம் ஈவன் ஆகிடுங்க நல்லாயிருக்கும், நான் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். இப்போதைக்கு கிச்சன் அப்படி தாங்க இருக்குது, அதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி, அதாவது ஸ்க்ரப்பெல்லாம் தேய்ச்சி விட்டாலே அந்த ஷெல்ஃபில் வந்து நல்லா தேய்ச்சி தொடச்சாலே நல்லா வந்துடும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து திருப்பி சாதனை அப்போ வந்ததுக்கப்புறம் தான் அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறமா அப்புறம் அவங்களால என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிச்சன் பெயிண்டிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 நாள் வந்து பண்ணணும். அது வரைக்கும் வந்து கிச்சனில் இருந்த பாத்திரம்லாம் ஹாலே தான் இருந்தது, சமைக்கிறது மட்டும் என்னென்ன தேவையோ எடுத்து அந்த கிச்சனில் வச்சுட்டு சமைச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே கொஞ்சம் 1-2 இடத்துல பட்டி பார்க்குற வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த தவிர மற்ற ஓரளவு எல்லாத்துமே வந்து சாதனப்பா பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கிச்சனில் டியூப்லைட்லாம் கைட்டியாச்சு, சின்னதாக ஒரு குண்டு பல்ப் மட்டும் தான் போட்டிருக்கோம், அது அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியல. இருந்தாலும் நான் அது காஞ்சதுக்கப்புறமா இது அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்த வீடியோ அது. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நான் பெயிண்ட் அடித்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னும் இந்த சைடெலாம் வந்து அடிக்கல, அது இன்றைக்கி வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க, நேரில் பார்க்கும்போது காஞ்சதுக்கப்புறம் ஈவனாக இருக்குங்க, அங்கே அந்தந்த இடத்துலலாம் திட்டெல்லாம் தெரியாது. அந்த பட்டி பார்த்த இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1-2 தடவை கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கிச்சன் வேலையை தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அது இந்த ஷெல்ஃப் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அது அந்த ஷெல்ஃப் எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணுற திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அடுக்கி வச்சிட போகிறேன். இன்றைக்கி அந்த வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஹால் ரொம்ப மோசமாக இருக்குது, பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. இந்த சைடு பெயிண்ட் அடிக்கிறலாம் அவங்க நைட்டு வந்து அடிச்சிடுவாங்க, ஏன்னா இந்த இடெல்லாம் காலியாக தான் இருக்க போதுங்கிறனால அவங்க அதை அடிச்சுப்பாங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து ஷெல்ஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் எல்லாமே விளக்கிட்டு க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுற வேலை தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். அது வந்து அடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஷெல்ஃபிலெலாம் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு அடித்தாலுமே பெயிண்டிங் பண்ணும்போது அங்கங்கே லைட்டாக வந்து அதை தெரிக்கிறது சுட்டுறதுலாம் இருக்க தான் செய்யும். அது அந்த ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு தேய்ச்சாலே ஈஸியாக வந்துடுது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்திரங்கள் எல்லாமே வந்து கழுவிட்டு காய வச்சு அடிக்க வைக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தான் வந்து இருக்கும், அது இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் வேலைகள் வந்து பார்க்க போகிறேன். பெயிண்ட் அடிக்கிற வேலை எனக்கு கிச்சனுக்கு எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடித்து கொடுத்துட்டு இது எல்லாமே பேலன்ஸ் அவங்க பண்ணிவிடுவாங்க. பெயிண்ட் அடிக்கிற அன்றைக்கெலாம் சமையல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க முடிப்பேன். காலையில் சமையல் வேலையை முடிச்சுட்டு பாத்திரங்களாக இருந்ததெல்லாம் தேய்ச்சி கழுவி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே கழுவி விடணும். இன்றைக்கி சமையல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருந்தது 5 முட்டை, 5 முட்டையில் 2 விதமாக இன்றைக்கி வந்து செஞ்சேன். சாதனாப்பா முட்டை கிரேவி தான் வேணும்னாங்க, சாதனா முட்டை தொக்கு தான் வேணும்னு கேட்டால் முட்டை தொக்கு வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 2 விதமாக இருந்தாலும் ஈஸியாக செய்கிற சமையல் தான், டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு பெயிண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் லைட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த முட்டை தொக்கு ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், இதோட கண்டினியூ வீடியோ நான் நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.